ஓகே சார், கமல் சார் வருவோம் சார், சைலண்டாக இருந்தார், இதுக்கு மேலே மக்கள் நீதி மய்யம் அப்படி போயிட்டாரு, படம் வராது அவுட், கிட்டத்தட்ட அந்த கமல் கமலாக தான் இருப்பார், இதுக்கு மேலே எதுவுமே வராதுன்றாரு. விக்ரம் ஒன்று இறக்குறாரு, அது பார்த்தா பிச்சுக்குன்னு போயிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க, இனி இந்தியாவிலேயே அந்த தமிழ் சினிமாலே அதிக லாபம் கொடுத்த படத்தில் விக்ரம் தான் நம்பர் ஒன்டே இருக்குன்னு சொல்கிறீங்க. தமிழகத்தை பொறுத்தவரையும் சொல்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாலஞ்சு படம் சொல்கிறாங்க, இந்தியன் டூ வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மகேஷ் நாராயணன் கதை சொல்லியிருக்கு, அதுவும் ரெடியாக இருக்குது, அது ரொம்ப குவிக்கியாக இருக்கும், அவர் ஓகேன்னு சொன்னால் 45 நாள் ஷூட்டிங் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சபாஷ் நாயுடுக்கு பதிலாக வேறு ஒரு படம் இன்னொரு குவிக்கி ரெடியாக இருக்குது, ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவருடைய அசிஸ்டண்ட் வந்து டைரக்டர் கமல் சாரோட அசிஸ்டண்ட் ராஜேஷ் பி செல்வா அவர் சொல்கிறார், 10 ஸ்கிரிப்ட் வித் டைலாக் கூட எல்லாமே ரெடியாக இருக்குது, ஊன்னு சொன்னால் ஷூட்டிங் போடலான்றாங்க. ஹெச் வினோத் ரெடியாக இருக்காரு, ஏப்ரல் 14 பூஜா ஆரம்பிச்சிருன்றாங்க. என்ன நடக்குது, என்ன ஆச்சு கமல் சாருக்கு, விஸ்வரூபம் எடுத்துதான் போலயே? இல்லை உண்மையிலேயே வந்து விக்ரம் வந்து அவர் எடுத்த முடிவுங்கிறது, ஒரு யங் டைரக்டரோட ட்ராவல் பண்ணணும்னு அவர் எடுத்த முடிவு இருக்கு இல்லையா, லோகேஷ் கனகராஜோட மிகப்பெரிய முடிவு அது. ஒரு மாறுபட்ட சினிமான்னு தான் நம்ம அதை சொல்லணும், அதை ஒரு கமர்ஷியல் படமான ஆங்கிளில் மட்டுமே நம்ம விக்ரமை பார்க்க முடியாது. ஒரு வேற ஒரு களத்தில் வேற ஒரு ஆக்ஷன் பிளாக்ல கமலுக்கும் செட் ஆகக்கூடிய யாராவது பேரனை வச்சுக்கிட்டு ஒரு ஆக்ஷன் படம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு ஆக்ஷன் படம் கொடுத்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அடுத்த படமாக அவர் வந்து எனக்கு அநேகமாக பா ரஞ்சித் படம் போவார்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, ஏன்னா தங்கலான் வந்து இன்னொரு 2 மந்த்ஸில் ஷூட் முடிய போகுது, இன்னும் 30 நாளோ 40 நாள் தான் ஷூட்டிங் முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ ஒரு நிகழ்வில் வந்து பா ரஞ்சித் சொல்லியிருக்காரு, இவனோட நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து கமல் படத்துக்கு தான் அப்படின்ட்டு சொல்லி ஒரு தகவல் அது. அதனால் வினோத் படம் வந்து எனக்கு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க வினோத் படம்னு சொல்லிட்டு, 2-3 மகேஷ் அவர் சொல்லியிருந்தார் கதைன்னாங்க, இவ்வளோ பேர் கதை சொல்லியிருந்தா கூட கமலோட இனி அடுத்த ஸ்டெப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராஜெக்டை எப்படி டிசைன் பண்ணுறது, அந்த டிசைன் பண்ண ப்ராஜெக்டை எப்படி சேல் பண்ணுறதுங்கிறது கமல் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறவங்க யாருமே கிடையாது. ஸோ விக்ரமுக்கு கிடைச்ச அந்த ஒரு வெற்றி அவருக்கே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியாக தான் இருந்திருக்கும். அந்த வெற்றிக்கு அப்புறமா அவர் வர படங்கள் நிச்சயமாக பார்த்து பார்த்து தான் அடி எடுத்து வைப்பார். இந்த இந்தியன் 2 வந்து அதாவது மிக பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. இங்கே சென்னையில் பிரசாத் ஸ்டுடியோவில் தான் இறக்குறே 1 மாதம் மேலே ஷூட்டிங் பண்ணாங்க, க்ரீன் மேட்டு என்னென்னமோ சொன்னாங்க. இப்போ திருப்பதியில் போயிட்டுருக்கு அந்த படம் ஷூட்டிங்கு, ஆக்ஷன் பிளாக் ஏதோ போயிட்டுருக்கு, ஆக்ஷன் பிளாக் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபாரினர் ஆக்டர்லாம் யாரோ நடிக்கிறாங்க படத்தில் வந்து. அந்த படம் வந்து விக்ரமை விடவும் அதிகமான ஒரு வசூலை கொடுக்கக்கூடிய பயங்கரமான ஒரு டெக்னிக்கலி சூப்பர் படம் தமிழ் இண்டஸ்ட்ரியிலங்கிற மாதிரி தான் அந்த படத்தை பற்றின பேச்சு இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு படம் கொடுத்த பிறகு அடுத்ததும் ஒரு சாமானிய கதையாக அவர் பண்ண மாட்டார், வேற ஒரு ரேஞ்சில் பண்ணுவாருங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது. சாதாரண படமாக இருக்காது அது. ஸோ லைனப்புன்னு பார்த்தீங்கன்னா 3-4 படங்கள் சொல்கிறாங்க, அதில் பாரஞ்சித்தும் ஒன்று இருக்காரு. அவர் வந்து இன்னும் ஏற்கனவே நிறைய பேர் அவர்கிட்ட கதை சொன்னது எல்லாமே பெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு. அவர் ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் திரும்ப விக்ரம் 2 பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது. அதனால் எனக்கு அடுத்து ஒரு வேற ஒரு இந்தியன் 2 அப்புறம் பா ரஞ்சிதா வினோதா அப்படிங்கிற கான்செப்ட் முடிஞ்சு திரும்ப நீங்கள் லோகேஷ் கனகராஜ் இந்த படங்களுக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ், ஏன்னா அவர் அதுக்குள்ளே விஜய் படம் முடிச்சுட்டு வந்துடுவார். ரைட், ஸோ இந்தியன் படத்துக்கு அப்புறம் கமல் ஒரு படம் பண்ணார்னா இவர் அதுக்குள்ளே விஜய் படம் முடிச்சுட்டு வந்துடுறார். திரும்ப 2023 மிடில்லையோ லோகேஷ் கனகராஜும் கமலும் சேர்ற ஒரு படம் நிச்சயமாக இருக்கும். அவ்வளோ சுலபத்தில் கமல் ஒருத்தரை பிடிச்சிடுச்சுன்னா அவரெல்லாம் விடவே மாட்டார். ஸோ இன்னொரு படம் ரிப்பீட் உடனே கண்டிப்பாக உடனே இருக்கும் அந்த சூடு குறையாமல். இந்தியன் முடிஞ்சு இந்தியன் 2 முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ண பிறகு திரும்ப லோகேஷ் கனகராஜ் படம் வந்துடும். 2024 தான் கைதி 2 பண்ணுறதுக்கு அவர் பிளானில் இருக்கார். 24 எண்டுக்கு அப்புறம் தான் வரும் அது, ஏன்னா கார்த்தி அடுத்தடுத்து கமிட் பண்ணி வச்சிருக்காரு படம் லைனாக. அதனால் வந்து லைனப் நல்லாயிருக்கும். எப்படி அதனால சொன்னேன்னு முதல்ல நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ரஜினியை பற்றி பேசும்போதும் அவர் எப்படி ஒரு லைனப் வச்சுருக்காரோ இவரும் ஒரு லைனப் வச்சுருக்காரு. ஆனால் அது யாருங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். பட் அது இல்லாமல் சீக்கிரமே வந்துடும், இந்தியன் 2 ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரும்போது இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே.